ஹலோ, ஹாய் எவ்ரிவன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு மை சேனல், என் சமையல் அறையில் சத்யா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பழைய சாதத்தை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் தான். மேக்ஸிமம் நம்ம வீட்டில் பழைய சாப்பாடு மிஞ்சிடுச்சுன்னா நீங்கள் பழைய சாப்பாடே சாப்பிடுங்க. ஏன்னா அது அவ்வளோ ஹெல்த்தி, அதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. பழைய சாப்பாட்டுக்கு மிஞ்சுன்னு அமிர்ந்துமே கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு பழைய சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப இதாக இருக்குது, அதில் ஏதாவது சூடாக ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னா பழைய சாப்பாட்டை வச்சு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு சாப்பிட்லாம், இல்லை நைட்டு டின்னருக்கு கூட செஞ்சு சாப்பிட்லாம். அது எப்படி செய்யணும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் ஒரு கப் ரைஸ் எடுத்திருக்கேன். இந்த ஸ்நாக்ஸ் வந்து மீதமான சாதத்துலேயும் செய்யலாம், சூடாக நம்ம செஞ்ச சாப்பாட்லேயுமே செய்யலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நல்லா மிக்சியில் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். சாப்பாட்டை அரைக்கும் போது மிக்சி ரொம்ப டைட்டாக இருக்கும், அதனால் ஒரு 10 சுற்று மட்டும் சுற்றி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் விட்டுறக்கூடாது, தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து இது கூட நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சா பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கணும், அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது ரொம்ப பெருசாக இல்லாமல் இருக்கும். அடுத்து கருவேப்பிலை கொத்தமல்லியை குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுக்கணும். இது கூட பச்சை மிளகாய், பச்சை மிளகாயும் ரொம்ப குட்டி குட்டியாக நறுக்கிடுங்க. அடுத்து இது கூட தேவைக்கேற்ப உப்பு. ஆல்ரெடி சாப்பாட்டில் உப்பு போட்டு செஞ்சங்காட்டி நான் கம்மியாக போட்டுக்கிறேன். நீங்கள் சாப்பாட்டில் உப்பு போடலைன்னா தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கலாம். அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள். ஆல்ரெடி பச்சை மிளகாய் போட்டிருக்கு, ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க, இல்லைனா ரொம்ப காரமாயிரும். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அதுக்கடுத்து கடலை மாவும் அரிசி மாவும் சேர்த்துக்கணும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். பட் அதிகமாகவும் சேர்த்திடக்கூடாது, கம்மியாகவும் சேர்த்திடக்கூடாது. கடலை மாவு எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு பாதி தான் அரிசி மாவு சேர்த்தணும். இப்போ நான் 6 ஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன், அதே ஸ்பூனில் 3 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேன். கடலை மாவு எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதில் பாதி அளவு அரிசி மாவு எடுத்துக்கணும். எக்ஸ்ட்ராவும் ஆயிடக்கூடாது, கம்மியாகவும் ஆயிடக்கூடாது, கரெக்டாக ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுக்கணும். 3 கடலை மாவு 6 ஸ்பூன், அரிசி மாவு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் மசால் போகிற மாதிரி இந்த இடத்த நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். ரொம்ப கையில் விட்டுச்சுன்னா லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சப்பாத்தி மாவுக்கு பிணையிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ நான் நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். இதை நல்லா வச்சுட்டு ஒரு ஓரமாக இருந்து எடுத்து நம்ம பக்கோடா மாதிரி போட ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி எடுத்துட்டு ஒரு பேனில் நல்லா எண்ணெய் சூடேறினதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக போடணும். இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக போடுங்க, அப்போ தான் நல்லா வேகும். அதுக்குள்ளே இருக்க வெங்காயமும் நல்லா வேகும். கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு விட்டு போடுங்க, இல்லைன்னா ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கும். இப்போ ஒன் சைடு வெந்துருச்சு, மதிகோதை யூஸ் பண்ணி திருப்பி விடுங்க. இப்படி இந்த மாதிரி ஒன்னோட ஒன்று ஒட்டி இருந்துச்சுனாலும் எடுத்து விட்டுறலாம். கரண்டி யூஸ் பண்ணுறதை விட மதிகோதை யூஸ் பண்ணுங்கள். இப்போ நல்லா வெந்துருச்சு. இது கூட எவ்வளோ கருவேப்பில் வேணுமோ, கருவேப்பில் வந்து அவ்வளோ சத்து, இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு கொடுத்தீங்கன்னா குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் கருவேப்பில் கொஞ்சம் அதிகமாக போட்டு இதை பூரா எடுத்துடலாம். அடுத்து இதிலேயே வேறு டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் ஒன்று செய்யலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அந்த பிளேட்டில் ஆயில் நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு இந்த சேஃபுக்கு நம்ம சாப்பாடை ஃபுல்லாக அழுத்தி எடுத்துக்கலாம். இப்போ சாப்பாடு இதெல்லாம் அழுத்தி எடுத்தாச்சு. இப்போ இதை நல்லா எல்லா ஓரத்தையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இன்னொரு பிளேட் எடுத்து அதை கவுத்திடணும். நம்ம ஆயில் அப்ளை பண்ணங்காட்டி நல்லா ஈஸியாக வந்துடும். பாருங்கள் எப்படி வந்துருச்சுன்னு, இந்த மாதிரி வந்துடும். அதுக்கடுத்து இதை 4 பீஸாக போட்டுக்கலாம்.
நம்ம கட்லெட் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ஸோ இந்த மாதிரி போட்டுட்டோம்னா நல்லா 4 பீசஸ் வந்துடும். கோடு மட்டும் பார்த்து போடணும். அடுத்து இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றையும் ஆயிலில் போட்டுடலாம். இது நல்லா வேக விடணும். ஏன்னா சின்ன சின்ன பீசஸ் போட்டப்போ அப்போ சீக்கிரம் வெந்துருச்சு. இது வந்து நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும், நல்லா செவக்கிற அளவுக்கு நல்லா வேக விடணும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது. இதுக்கு ஏதாவது ஒரு கார சட்னி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டால், தேங்காய் சட்னியே சூப்பராக இருக்கும். இப்போ ஒன் சைடு வெந்துருச்சு, இன்னொரு சைடு நல்லா திருப்பி போட்டாச்சு. பாருங்கள் எப்படி பொன்னிறமாக செவந்து வெந்திருக்குன்னு. இந்த மாதிரி வேக விடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பழைய சாப்பாடு ஸ்நாக்ஸ் ரெடி. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட்டாக வந்துச்சா அப்படின்னு என் கூட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. கூடவே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதுபோல் நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சத்யா. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். நன்றி, வணக்கம்.